எறா மசாலா கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலே போயிட்டு எறா வாங்கிட்டு வந்துட்டோம். மீன் மார்க்கெட் போயிட்டு ஒரு கிலோ எறா வாங்கினோம். எறா வாங்கி அங்கேயே சுத்தப்படுத்தி கொடுத்துட்டாங்க. அந்த மேலே இருக்கும் இல்லையா அந்த ஊடெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு தடவை நல்லா அலசிக்கணும். இந்த காட்டுறம் பாருங்கள், ஒரு கிலோ எறாவுக்கு வந்து பாருங்கள், நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்களேன், அந்த எறாக்குள்ளே வந்து சின்ன சின்ன குடல் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதை பாருங்கள் காட்டுறேன், அந்த க்ளீனிங் ப்ராசஸ் காட்டுறேன். இது புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்காக, இது இந்த எறாலாம் க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்காக தான் இது. அதை பாருங்களேன், அந்த ஒரு கருப்பு கலரில் ஒரு குடல் வரும், அதெல்லாம் எடுத்துடணும். அதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான், இல்லைன்னா நமக்கு அது உடம்புக்கு வந்து நல்லதே கிடையாது. பாருங்கள், இது மாதிரிலாம் இருக்கும் அதுக்குள்ளே. நம்ம கடையில் வந்து அவங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க, ஓடு மட்டும்தான் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க, மேலே இருக்கிற ஓடு மட்டும்தான். இதை பாருங்கள், ஒரு மாதிரி சாண்டல் கலரில் இருக்குது பாருங்கள், மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம எடுத்துடணும், அதனோட அழுக்குகள்லாம் எடுத்துடணும். இதை பாருங்கள், குடலை காட்டுறேன் பாருங்களேன். அது பாருங்கள், மெலிசாக பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த நடுப்பகுதியில் ஒரு குடல் வரும். இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து செய்தோன்னா நமக்கு உடம்புக்கு வந்து கெடுதி, வயிற்றால் போவோம், வயிறு வலிக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் நம்ம அதில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் வந்து கஷ்டம் தான், நம்ம பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். அது எல்லா இறாவையும் இது மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம க்ளீன் பண்ணி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். இதை பாருங்கள், எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் நம்ம இறா. இதை பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், இறா நல்லா இருக்கனால, இது கொஞ்சம் பெரிய இறாவாக இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் பொடி இறா வந்து ரொம்ப ருசியாக இருக்கும், வந்து சிவப்பு இறா வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நல்லா சுத்தப்படுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஒரு கிலோ எறாவை நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் நான். இப்போ கொஞ்சோன்னு நான் இது ஊறுறதுக்காக வந்து மஞ்சத்தூளும் இந்த கல் உப்பும் போட்டு நான் பசைஞ்சு ஊற வச்சிடுறேன். ஏன்னா இதுக்கு தேவையான மசாலாலாம் நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பாருங்கள் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஊற வச்சிடுறேன். நம்ம எந்த நம்ம நான்வெஜ் வாங்கினாலும் இந்த மஞ்சத்தூள் உப்பு, அதுவும் கல் உப்பு மெயினாக போட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நமக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. அது மாதிரி ஒரு பக்கம் ஊறட்டும். நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இன்றைக்கி ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேன், வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேன், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு மூணு தக்காளி பழம், ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி அந்த தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எறா வந்து நல்லா ஊறுது, மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். நான் இப்போ இன்றைக்கி இடிச்சு தான் செய்ய போகிறேன் பாருங்கள். இஞ்சி இருக்கு இல்லையா, அதை நம்ம அந்த இடிக்கிறதுல இடிச்சுக்கலாம் பாருங்கள். நல்லா இடிச்சுக்கலாம், மிக்சிலெல்லாம் போட்டு இன்றைக்கி அரைக்கல எதுவுமே. இஞ்சியை வந்து நல்லா இடிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த பூண்டு சொன்னேன் இல்லையா, அந்த பூண்டையும் போட்டு நல்லா இடிச்சுக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம இந்த இடிக்கிற இதில் வச்சு இடித்தோன்னு வச்சுக்கோங்களேன். மர இடிக்கு இருக்குது, என்கிட்ட கல் இடிக்கும் இருக்குது. இது ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு ருசியாக இருக்கும், அந்த ஃப்ளேவராக இருக்கும். அதனால தான் ஒரு கைப்பிடி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், சின்ன வெங்காயம், அதையும் நம்ம போட்டு இடிச்சுக்கலாம். இப்போ அந்த பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா தட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மண்சட்டியில் தான் செய்ய போகிறோம். மண்சட்டியை வச்சு நம்ம சூடுபடுத்துவோம். இப்போ நார்மல் பாத்திரம் வச்சா உடனே ஹீட் ஆகிடும், ஆனால் மண்சட்டி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் நான்வெஜ் செஞ்சாலே கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கணும். நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன் நான். நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம மசாலா இல்லையா அதை நல்லா இடித்து வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகிடும், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போடு, பொரியட்டும் நல்லா. அது பொரிஞ்சு வாசமாக வரும் பாருங்கள். இதை பாருங்கள் பொரியுது பாருங்கள். இப்போ பொரிஞ்சோடனே நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, மசாலாலாம் அதை அப்படியே நல்லா போட்டு நீங்கள் அதில் நல்லா வதக்கி கொடுங்க. இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுக்கணும். அது எண்ணெயிலே அது வதங்க வதங்க அதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அந்த வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, பெரிய வெங்காயமே, அதை பிளேடரில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடி பொடியாக. மழை அரைக்கல நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி தக்காளி பழத்தெல்லாம் அரைக்கலை, இது வேறு மெத்தடில் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மூணு தக்காளி பழம், நாட்டு தக்காளி பழம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் போட்டு நல்லா வதக்குங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். அதுக்காக கல் உப்பு போட்டுக்கிறேன் நான். சமையலுக்கு மோஸ்ட்லி கல் உப்பே சேர்க்கப்பாரு. நம்ம மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு, மூணு நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா எறா, அந்த ஒரு கிலோ எறாவை அப்படியே நம்ம போட்டு வதக்கி கொடுக்க வேண்டியதான். நல்லா வதங்கணும். இதுவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா அந்த இறாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே இறங்கும். நம்ம வந்து அப்போ தான் வந்து ருசியாக இருக்கும். அப்படியே ஊட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். நல்லா வந்து அந்த தண்ணியை வந்து அப்படியே வத்தட்டும். அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. அப்படியே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க. ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், இருந்தாலும் சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி காரத்துக்கு வந்து காஷ்மீர் செல்லி பவுடர் தான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் காஷ்மீர் செல்லி கோபுரமாக போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் போட்டுக்கோங்க. முக்கால் ஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா இருக்கு இல்லையா, அந்த தூளியும் போட்டுக்கோங்க. இது இந்த மசாலா எல்லாமே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கணும். நம்ம நல்லா இது மாதிரி நல்லா வதக்கணும். அந்த எறா, அந்த மசாலா, அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம வச்சோம் இல்லையா, நல்லா வதங்கட்டும். நான் ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றிக்கிறேன், நிறையெல்லாம் ஊற்றிக்கல. இதை அப்படியே நல்லா வதக்கி மீடியம் ஃப்ளேமில் எட்டு நிமிஷம் வேக விடுங்க. எறாவை நல்லா நல்லா சூப்பராக சுருளை வெந்துடும். அதுக்கு மேலே
மேலே வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். நான் காட்டுறேன் பாருங்கள் வந்த பிறகு. இதோ பாருங்கள் 8 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்மளுடைய எறா மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியது தான். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். இதே ஒரு அளவோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை பாருங்கள் நல்லா அப்படியே தக தகன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி தழை போட்டோன்னே அப்படியே வீடே மணக்கிற மாதிரி வாசனையாக இருக்குது. வெள்ளை சாதத்துக்கு கூட நம்ம போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் ருசியாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.